ஊரடங்கு வேண்டாண்ணா. வேண்டாம், எதுக்கு? ஏழைங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வேலை வேலை இருந்தால் தானே நாங்கள் ஒன்றும் அரசாங்கிட்ட போய் பிச்சை கேட்கல. நாங்கள் போய் நாங்கள் எங்களுக்கு வேலை இருந்தால் நாங்கள் சம்பாரித்து நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், ஊரடங்கு வேண்டாம். அதாங்க, ஊரடங்குனா வீட்டிலே ஊரடங்கு போட்டு உள்ளே இருந்து எல்லாருக்கும் ஓவராக தான் நோய் தொற்று ஆரம்பிக்கும். வெளியே வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதனால தான் எந்த பாதிப்பும் வராது. ஓரளவுக்கு வெளியே வந்துட்டால் எந்த பாதிப்பும் வராது. வீட்டில் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிற இடத்துலாம் உள்ளே இருந்தாங்கன்னா ஊரடங்கு போட்டு ரொம்ப நோய் உற்பத்தி ஆகிடும். ஊரடங்கு வேணாம். ஊரடங்கு சட்டம் பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அவசரப்படுறாங்க, வேலை வெட்டியில் ரொம்ப அவசரப்பட்டுங்கிறாங்க. ஆகையால் இந்த டைம் வந்து விலைவாசி ஓவராகுது, டபுள் மடங்கு ஏறுது. இதெல்லாம் வந்து ஊரடங்கு சட்டம் பட்டுது அது கட்டுப்படி ஆகுது. இருந்தவர் நிரந்தரமாக விட்டிங்கன்னா அதே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இல்லாத வாழ்க்கை நல்லதமாக ஆகிக்கும். போகிற போக்கு பார்த்தா காலத்தில் ஒன்றும் பழைக்க முடியாது, இருக்கிற சூழ்நிலை அந்த மாரி இருக்குது. ஆகையால் இந்த டைம் வந்து ஊரடங்கு சட்டம் வேணாம், நல்லா நல்லபடியாக இருந்தால் போகிறோம், மக்கள் நாலு பேரும் வாழணும், அதான் எங்களுக்கு தேவை. நிறைய இன்ஃபெக்ட் ஆகுவாங்கல்ல, அதுக்கு ஊரடங்கு இருக்கிறது நல்லது தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்று தாங்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒத்தி வைக்கணும், இதனால் வந்து நிறைய விஷயங்கள் நின்று போகுது. ஸோ அதை கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த ஊரடங்கை வந்து என்ன பண்ணலாம், முக்கியமான விஷயம் ஐ மீன் முக்கியமான இடத்த மட்டும் லாக் பண்ணிவிட்டு மற்ற நல்லா இருக்கிற ஆரஞ்ச் ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன் வேணாம்னா, ஏற்கனவே சோத்துக்கு பஞ்சமாக இருக்கும்போது எதுக்கு ஊரடங்கு? அது ஒரு பக்கமாக தான் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த பக்கத்தை மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஊரடங்கு வேணும்னா ஆனால் ஸ்ட்ரிக்டாக வேணும், சுத்தமாக ஒழிக்கணும்னா அந்த எல்லாருமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ஏழைப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு ஒரு 15 நாள் ஸ்ட்ரிக்டாக பண்ணால் கொரோனா ஒழிக்க முடியும், புரியுங்களா? இங்கே காய்கறி விட்டு கோயம்பேடில் விட்டு அது விட்டு பஜாரில் விட்டாக்கா கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. அதோடய ஃபார்மே வந்து ஃபார்ம் ஆகுது, ஒத்தரோடி மூலியம் ஒருத்தருமா ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒருத்தர் லிங்க் இல்லாமல் தனிமைப்படுத்தணும். அது தனிமைப்படுத்தினா ஒரு அரசாங்க உதவி வேணும் கண்டிப்பாக. ஏழைப்பட்ட ஜனங்கள் இருக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க, இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்காக தான் கொஞ்சம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, சாப்பிட்ற உணவு மட்டும்தான். அவங்களுக்கு தேவையானதை ஒரு அமௌண்ட்டோ இல்லை அரசாங்கமே ஏதோ கொடுத்தா அவங்க தனிமையில் இருந்துப்பாங்க. அவங்க தனிமையில் இருந்துட்டால் கண்டிப்பாக கொரோனா ஒழிக்க முடியும். ஓகேங்க, யாருமே எதிர்பார்க்கல. நாம கண்டிப்பாக ஊரடங்கு வேணால் ஸ்ட்ரிக்டாக வேணும், மிலிட்ரி கூட வர வைக்கலாம், தப்பே கிடையாது. அதனால தான் கொரோனா ஒழிக்க முடியும். நான் என் ஒயின் ஷாப்பு திறந்து விடுவேன், மாலை திறந்துடுவேன், எல்லாமே திறந்து விட்டாங்க, கண்டிப்பாக ஒழிக்க முடியாது. அந்த டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா ஒரு பக்கம் வேணும், இன்னொரு பக்கம் நம்மளோட எக்கனாமிக்கை ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நம்ம எக்கனாமிக்கை நம்ம க்ரோ பண்ணோம், அதே சேம் டைம் நம்ம டிசீஸ் பரவாமல் பார்க்கணும். அதுக்கு எதாவது வழி கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் வேணால் நம்ம சொல்லலாம், ஊரடங்கு வேணுமா வேணாமான்றது. அதாவது இந்த பரவல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, ஏன்னா கட்டுப்பாடு அப்போ தான் இருக்கும், கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேசஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தப்பில்லை, ஊரடங்கு மோஸ்ட்லி வேண்டாம். பஸ் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸு, நோ ஸ்ட்ரெஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது, அதனால் தேவையில்லை. இப்போ இப்போ உள்ள சொல்லுங்க தேவையில்லை. ஹெல்த் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் சார் நல்லது, ஊரடங்கு தேவையில்லை. பல கோடி ரூபாய் நஷ்டம், தொழிலாளி கூட 10 பைசா யாரை கை நீட்டினா இப்போ கொடுக்க மாட்டான், 3 மாதமாக வேலை இல்லையே எங்கே இந்த துட்டு கொடுப்போம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரீயாக விட வேண்டியது தான், அதுதான் கரெக்டான வழி. அவங்க சேஃப்டி அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லையே. இப்போது எல்லோரும் பெரும்பாலும் பாருங்கள், மாஸ்க் இல்லாமல் ஆளே கிடையாது, டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் இந்த லேடிஸுங்க தான் கொஞ்சம் அடாவடியாக இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி, அவங்களுக்கு தான் இப்போது ஜென்ஸை விட வேண்டியதில்லை, ஊரடங்கு வேண்டியதில்லை. வேணாம் தான் சொல்ல முடியும். ஏன் வேணாம்னா, ஏற்கனவே 3 மாதம் போட்டு ஒன்றும் பண்ண முடியலல்ல. வேணாம், ஏன் வேணும்னா மேலும் மேலும் பரவுன்றே போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதனால் நான் ஓகேன்றேன், போதுன்றேன். இல்லை வேணாம், ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி தான் திருப்பி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போது இப்படி பண்ணால் எப்படி வெளிலலாம் போகிறது? எதுனா ஒன்றுனா திருப்பி அப்புறம் இது முடிஞ்சிட்டு அப்புறம் எல்லோரும் வெளில போவாங்க, அப்போ ரொம்ப க்ரௌட் ஆகி திருப்பி அகெயின் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வேணாம். ஊரடங்கு தற்போதைக்கு தேவை தான், இப்போ நோய் தொற்று அதிகமாகிட்டு இருக்குதுல்ல, அதனால என்ன உயிரோடு இருக்கணும்னா ஊரடங்கு வேணும், ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக பரவிடுச்சிங்க, அதனால் கொஞ்சம் நம்ம வீட்டில் அடங்கி இருந்தால் நல்லது.
ஏன் வேணும்னா கொரோனா ரொம்ப பரவிட்டே வருது, எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க, மாஸ்க் கூட போடாமல் இருக்காங்க, ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை. கண்டிப்பாக ஊரடங்கு இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. அதாவது ஏழை தொழிலாளிலாம் வந்து இதனால் ரொம்ப பேர் பாதிக்கிறாங்க, கூலி தொழிலாளி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதான் பணக்காருக்கு வந்து ஊரடங்கு ஓகே, ஏழைங்களுக்கு வந்து அன்றாடம் வந்து வேலைக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு தான் சாப்பாடு நிலைமை. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஊரடங்கு பண்ணால் அது நியாயமானது. அதுதான் என்னுடைய கோரிக்கை. கட்டாயமாக ஊரடங்கு வேணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஊரடங்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்களோட பொருளாதாரத்தை பார்க்கணும். யாருக்கும் வேலை வெட்டி எதுவுமே இல்லை. இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு மாதம் ஒரு 5000 ரூபா பேங்க்கில் போட்டுட்டு ஊரடங்கு ஒரு 15 நாள் போட்டாங்கன்னா கன்ஃபார்மாக இதுவாகும். இப்போ போலீஸ்க்கு சம்பளம் வந்துடும், இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் வந்துடும், கார்ப்பரேஷன் ஆளுக்கு சம்பளம் வந்துடும், இந்த டிரைவரு ப்ளம்பரு எலக்ட்ரிஷனு ஆட்டோ தொழிலாளிக்கு, அப்புறமா வந்து நிறைய இந்த கூலி வேலை செய்கிறவங்க கொளுத்து வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இருக்குது? இதை பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டு ஊரடங்கு கட்டாயமாக 15 நாள் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த கொரோனாவை அடியோடு ஒழிச்சிடலாம், எப்படின்னா பரவாத தடுக்கலாம் நம்ம, கட்டாயமாக பரவாத தடுக்கலாம் நம்ம, கட்டாயமாக பரவாது. ஒரு 100% ஒரு 50% நம்ம கட்டாயமாக தடுக்க முடியும். பட்டதே போதும், இனிமேல் தேவையா ஊரடங்கு? இல்லை தம்பி, ஒரு 2.5 மாதமாக மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நோய் ஒரு பக்கம் எல்லாமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் கூட்டம் தான் போயிட்டு தான் இருக்குது. ஹோட்டலில் இந்த டீ கடை, பீடி சிகரெட் கடை, துணி கடை, ஏன் நகை கடையே 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து வராங்க வாங்கிறதுக்கு. அப்போது ஊரடங்கு இருந்தானா இல்லாட்டி இருந்தா எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காரு, எவ்வளோ வண்டி, ரெண்டு பக்கமாக பாருங்கள், ரெண்டு பக்கம் நிற்குது. மக்கள் நடமாட்டம் இருந்துன்னு தான் இருக்குது. என்னது ஊரடங்கு, ஊரடங்கு இருந்தால் என்ன பிரயோஜனம்? குரோனான்றாங்க, அந்த குரோனா அந்த நோயே என்னன்னு தெரியல. இப்போ பார்க்க போனால் இப்போது ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு பேனர்லாம் வச்சு முதல்வர் சாதனை முதல்வர் சாதனைன்னு அறிவித்தாங்களே, அந்த குரோனா அந்த குரோனான் அந்த நோயை பற்றி ஏதாவது ஒரு அந்த சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போட்டால் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும், பயப்படுவாங்க. இப்போ அந்த குரோனான்னு சொல்லிட்டு அந்த வியாதியை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அந்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமு, அந்த குரோனானா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன ஆகுது, எப்படி அந்த குரோனா பாதித்தா எப்படி அந்த ஒரு இது வரும், அந்த அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி மக்களுக்கு ஒரு இது பண்ணாலும் வச்சுக்கோ, அப்போ கொஞ்சம் பயப்படுவாங்க மக்கள், பயப்படுவாங்க. இன்னும் நிறைய அவேர்னஸ் வேணும், இவங்க இன்னும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ ஒரு மாஸ்க் போடனா மாஸ்க் போடுறதில்ல, பைக்கில் டபுள்ஸ் போகாதுன்னா டபுள்ஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய வேலைகள் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ இது எப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, கஷ்டன்றது தான் அனுபவித்தால் தான் அது கஷ்டமாக இவங்க அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்களே, நிறைய காலனிஸ் மூடுறாங்க, ஊர் மூடுறாங்க, அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய க்ரியேட் ஆகணும். அதனால தான் சென்னையில் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளது நிறைய க்ரௌடட் பிளேஸு. ஸோ எவ்வளோ தான் அரசாங்கம் போட்டாலும் அந்த இண்டிவிஜுவல் ஷுட் ஸ்டெப் அப். ஸோ அதை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும். ஸோ அதை கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால்தான் எனக்கு தோணுது. ஸோ ரெண்டாவது க்ரௌடட் ஏரியா, இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல மார்க்கெட் போங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் வந்து காய்கறி விற்கிறவங்களும் சரி காய்கறி வாங்குறவங்களும் சரி, ஸோ அதில் முக்கால்வாசி பேர் மாஸ்க் இல்லாமல் தான் இருக்காங்க, கால்வாசி பேர் தான் மாஸ்க் போடுறாங்க. ஸோ மாஸ்க் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறாங்க, அதை அந்த ஃபஸ்ட் ப்ரொடெக்ஷனே வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வரல, பேச முடியலன்றாங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ண முடியலன்றாங்க. ஸோ அது எப்படி தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்றது ஏதாவது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லியாச்சு. ஸோ மாநகராட்சி சொல்லியாச்சு, அரசாங்கம் சொல்லியாச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியாச்சு, இதுதான் ஐ திங்க் பீப்புள் ஷுட் அவேர் தெம்செல்ஃப். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னு.